தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக பொதுமக்களை எதிர்க்கட்சியினர் குழப்பி வருவதாக பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். இச்சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது போன்ற பொய்யான தோற்றத்தை உருவாக்க காங்கிரஸ் கட்சி முயற்சித்து வருவதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கிர்த் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தை ஒடுக்க பிரதமர் நரேந்திர மோடி அரசால் மட்டும்தான் முடியும் என்று உறுதிபட தெரிவித்தார். தேசிய குடியுரிமை சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வன்முறையை கட்டவிழ்த்து வருவதாகவும், இந்த சட்டத்திருத்தத்தால் வடகிழக்கு மாநில மக்களின் உரிமைகள் ஒருபோதும் பறிபோகாது என்றும் அமைச்சர் அமித்ஷா அப்போது குறிப்பிட்டார். இஸ்லாமிய மக்களின் நலனையும் உரிமைகளையும் பாதுகாப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்று கூறிய அவர், இந்த சட்டத்திருத்தத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். एक कांग्रेस पार्टी कहती है कि ये मुस्लिम विरोधी, कोई मुस्लिम विरोधी नहीं भाई, आपको तो आदत पड़ी है ऐसा बोलने की, हमने सर्जिकल स्ट्राइक एयर स्ट्राइक करी, आप हमें कहते हो मुस्लिम विरोधी है, हमने मुस्लिम महिलाओं को ट्रिपल तलाक का अधिकार दिया, आप कहते हो मुस्लिम विरोधी है, हमने 370 हटाई, आप कहते हो मुस्लिम विरोधी है, और अब हम सिटीजनशिप अमेंडमेंट बिल लेकर आए, आप नॉर्थ ईस्ट के अंदर आग लगाने में पड़े हो, आग लगाने में पड़े हो।